அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாப்காம். இந்த வீடியோவில் ஆவடியில் இருக்கிற ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி HVF அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கேருந்து வந்துடக்கூடிய ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். இது டெம்பரவரி ஒர்க்கு தான், இது பெர்மனன்ட் ஒர்க் கிடையாது. 214 வேக்கன்சிஸ் இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லோரும் அப்ளை பண்ணலாம். என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட், நம்ம ஒன்றே தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த HVFக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம் எதுவும் கிடையாது, செலெக்ஷன் பேஸை ஹையர் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் டேட் 25/6/2022. ஸோ ஃபர்தர் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கிளியராக பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் எல்லாமே தெளிவாக நம்மளோட jobcom.in தெளிவாக கொடுத்துருப்பேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் ஆல்சோ இருக்கும், அதுலேயே நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. ஸோ ஃபியூச்சரில் வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ், அட்மிட் கார்டு ரிசல்ட் 1x1 நம்ம வரும்போது கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணுவோம், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் ரிலேட்டடாக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ், ஜாப் ரிலேட்டட் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் PDF காப்பி லிங்க். ஸோ இந்த ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி பொறுத்தவரை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்ட்ரோலில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான கம்பெனி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ என்ன ப்ரோ அவங்க ஹையர் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த வருஷம் அதாவது 2022-2023 கிராஜுவேட் அப்ரண்டிஷிப்பும் டெக்னீஷியன் அப்ரண்டிஷிப்பும் கேட்டுறாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஆவடியில் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கும், அப்படி இருக்கிறவங்க இப்போ நீங்கள் குவாலிஃபிகேஷன்ஸ் மீட் ஆனீங்க அப்படின்னா, ஒரு 1 இயர் வரைக்கும் ஆவடி எப்படி தான் ப்ரோ இருக்குது நான் போய் பார்க்குறேன் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த அப்ரண்டிஷிப் நீங்கள் ட்ரை பண்ண முடியும். ஏன்னா எக்ஸாம் கிடையாது, ஃபீஸ் கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் அப்ளை மட்டும் பண்ணால் போதும். இதுக்கு ஸ்டைஃபன் எவ்வளோ ப்ரோ இருக்கும் அப்படின்னா, ஃபார் கிராஜுவேட் அப்ரண்டிஷிப் வந்து 9000, ஃபார் டெக்னீஷியன் அப்ரண்டிஷிப்பு 8000 இருக்கும். டோட்டலாக 214 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த வேகன்சி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, 2019, 2020, 2021 பாஸ்ட் அவுட் ஆனவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நான் ஆல்ரெடி அப்ரண்டிஷிப் பண்ணிட்டு ப்ரோ, இதுக்கு அப்ளை பண்ணாமல் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ புதுசாக நீங்கள் அப்ரண்டிஷிப் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது டெம்பரவரி ஒர்க் தான். இந்த ஒர்க் அவங்க சொன்ன பீரியடில் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஃபர்தராக வேறு ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த கிராஜுவேட் அப்ரண்டிஷிப் பொறுத்தவரை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில், ஆட்டோமொபைல் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். வேக்கன்சிஸ் காமிச்சிருப்பாங்க, ஸ்டைஃபன் 9000 சொல்லியிருப்பாங்க. இதுவே நான் டிப்ளமோ பண்ணியிருக்கேன் ப்ரோ, டிப்ளமோவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிவில் ஆட்டோமொபைல் அப்படின்னா 110 வேகன்சிஸ் இருக்குது, ஸ்டைஃபன் 8000 சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த ஒரு அப்ரண்டிஷிப்பாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ பார்த்தீங்கன்னா அதோட வேலிடிட்டி கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அதுவும் முக்கியமாக எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த TNEB ஆகட்டும், இல்லை TNSTC, இல்லைனா TNPDD, TWAD, இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஃபர்தராக அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் ரெக்குயர்மெண்ட் போடும்போது நீங்கள் அங்கே அப்ரண்டிஷிப் பண்ணியிருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக 1% வந்து அதிகமான வெயிட்டேஜ் தருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே, பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் விட நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரண்டிஷிப் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கிராஜுவேட் அப்ரண்டிஷிப் பண்ணால் பிஇ பிடெக் பண்ணுங்க அப்ளை பண்ணலாம், டெக்னீஷியனுக்கு டிப்ளமோ பண்ணுங்க அப்ளை பண்ண முடியும். டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 1 இயர் வரைக்கும் தான், நீங்கள் ஆல்ரெடி அப்ரண்டிஷிப் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ அப்ரண்டிஷிப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா MHRD.government.in அப்படிங்கிற போர்ட்டல் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நீங்கள் போர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும், எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், ஸோ ஹவு டு அப்ளை, இல்லை ஹவு டு ரெஜிஸ்டர் வந்து MHRD நேட்ஸ் போட்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ இருக்கும், அதை நீங்கள் பார்த்து கூட அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கு செப்பரேட்டாக நம்ம வீடியோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதை நேஷனல் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் ஸ்கீம், இதில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இதை பார்த்தாலுமே எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறமா போர்டிங், லாஜிங், அப்புறம் ரூம்லாம் எப்படி ப்ரோ இருக்கும்னா, எதுவுமே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நீங்கள் நார்மலாக சென்னைக்கு ஒர்க் பண்ண போகிறீங்களோ அங்கே நீங்கள் எப்படி ரூம் பார்த்து நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த அப்ரண்டிஷிப்பும் நீங்களே ரூம் பார்த்து நீங்களே நீங்கள் ஃபுட் எக்ஸ்பென்ஸ் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் டே 10/6, லாஸ்ட் டே நீங்கள் நேட்ஸில் பண்ண 25/6, ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்டரி பேஜில் அப்ளை பண்ணுறதுக்கு 5/7, ஷார்ட்லிஸ்ட் டே 12/7, வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து 19/7 டேட் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதான் இப்போ அனௌன்ஸ் பண்ண ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரியோட ஆவடி நோட்டிஃபிகேஷன்ஸ். இதில் உங்களுக்கு ஃபர்தராக டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஃபர்தராக வரக்கூடிய முக்கியமான நிறைய ஜாப் அப்டேட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் நம்மளோட ஜாப்காமோட சேனல் மூலமா. அதுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.